வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி அப்பளம் மிளகாய் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவைக்கான அப்பளத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அப்பளத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் நீட்டு அப்பளம் எடுத்திருக்கேன், அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளம் பொரித்து எடுத்த பிறகு அதை ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கால் முடி அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 7-8 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஈர்க்கு கறிவேப்பிலை புளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கான உப்பையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு அதை தாளித்து எடுத்துட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையில் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சுட சுட சாப்பாடை போட்டு அந்த கலவையில் ஒரு உருண்டையை எடுத்து அதை வச்சு நெய்யை நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நெய்யை உருக்கி அது மேலே ஊற்றி சூடாக பிசைஞ்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எது வேணாலும் வச்சு நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதுப்பிரியர்களுக்கு இந்த ஊறுகாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு டிஷ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.